இந்த நோ படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் கஜினி குபேந்தர் என் பேர். நிறைய படங்களில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அறிமுகப்படுத்திக்கிறேன். இந்த படத்தோட சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும். இப்போ நடக்கிற விஷயங்கள்லாம் வந்து வச்சுருக்காரு டைரக்டரு. டைரக்டர் வந்து ஒரு யங்கான ஒரு டைரக்டரு. இந்த சப்ஜெக்டை நல்லா பண்ணி வச்சுருக்காரு. இதில் வந்து இளைஞர்களுக்கு நல்ல ஒரு மெசேஜ் சொல்கிற மாதிரி சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. போதை பழக்கங்களுக்கு அடிமையாக அவங்க எப்படி கெட்டு போகிறாங்க, காலேஜில் அவங்க பண்ணுற கலாட்டா கூத்து இதெல்லாம் நம்ம எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். டெய்லி நியூஸில் நாங்கள் சொல்கிற நினைக்க வேண்டாம், நீங்கள் பார்த்து தான் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து அந்த அவங்க பண்ணுற அந்த கெட்ட பழக்கம் போதைக்கு அடிமையாகி சில விஷயங்கள்லாம் நடக்குது. குறிப்பாக இது வந்து இளைஞர்கிட்ட இப்போ இது வளர்ந்துட்டு வரதை வந்து குறைக்கணுன்றது தான் எங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல வரோம். சொல்லிகிட்டே வருங்க. அதனால் இந்த மக்கள் வந்து டூருன்ற ஒரு சாக்கை வச்சுட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ள காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பொம்பளை மாட்டிக்கிறாங்க. இவங்க கெட்டு போகிறது இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிற இந்த மலைவாழ் மக்கள் அவங்களாம் வந்து சுத்தபத்தமாக வாழ்கிறவங்க. சுத்தபத்தன்றதை விட அவங்களுடைய தூய்மையான காற்று, நல்ல உணவு, ஆரோக்கியத்தோடு உழைச்சி நல்லா வாழ்ந்துட்டுற ஒரு மக்கள். இவங்க போய் அவங்க கூட சேர்ந்து, அவங்களும் இவங்க கூட சேர்ந்து பன்றியோட கன்றும் கெட்டு போனதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அது மாதிரி இந்த நம்ம இளைஞர்கள் பண்ண சின்ன தப்புகள் அவங்களும் வந்து கூட சேர்ந்துக்கிட்டு ஒரு சிக்கலில் மாடி இருந்த தப்பெல்லாம் நடந்து போகுது. அதில் பல பிரச்சனைகள் வருது. அதுலேருந்து எப்படி திருந்தி வெளியில் கொண்டு வரோம் அப்படின்றத டைரக்டர் வந்து அழுத்தம் திருத்தமாக வச்சுருக்காரு. இதை ரசிகரால் மக்கள் நீங்கள் வந்து தியேட்டரில் வந்து பார்த்து உங்கள் ஆதரவு கொடுக்கணும். இதில் எங்களுடைய உழைப்பெல்லாம் நிறைய இருக்குது. தியேட்டருக்கு வாங்க, உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். வணக்கம், நன்றி.